நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். காந்தகிருஷ்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னு கேட்டீங்கன்னா கமாண்ட்ல ரொம்ப வெகுவா புகழ்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் மாலை நேரத்துல பேசுறதுனால வெளிச்சம் குறைவா இருக்கும், மன்னிச்சுக்குங்க. நம்ம காஷ்மீர் பற்றியும் பாகிஸ்தான் அத்துமீறலை பற்றியும் நம்ம பேசவே இல்லையா? இன்னைக்கு அதோடைய நயவஞ்சகத்தனத்தை பார்க்கலாமே. ஒரு மாத காலம் பாத்தீங்கன்னா காஷ்மீர் எல்லையில அத்துமீறல் இல்ல, அமைதியா இருந்தது. இதுல நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நம்ம இந்திய ராணுவம் அந்த அளவுக்கு உஷாரா இருக்குதா? அப்படி இல்லை என்றால் நம்ம இந்திய ராணுவம் ஒட்டுமொத்த தீவிரவாதியும் பயங்கரவாதிகளும் பார்த்தீங்கன்னா அடிச்சு நுறுக்கிடுச்சா? அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான் ராணுவத்துக்கு வந்து தொடர்ச்சியா வந்து என்ன எதுக்கியா காஷ்மீர் எல்லையில தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்? நம்ம என்ன ஒவ்வொரு முறையும் தோத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், டெய்லி ரெண்டு பேரும் செத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எதுக்கு தேவையில்லாம போய் இந்தியா கிட்ட மோதிக்கொண்டே இருப்பது? அதனால நம்மளுக்கு வந்து இப்போ ஆயுதங்கள் லாஸ் ஆகுது, எல்லையில் அத்துமீறதுனால பாகிஸ்தானுக்கு காஸ்ட் பணம் தான் லாஸ் ஆகுது. அது கூட நம்ம வந்து இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் பாகிஸ்தான்ல வந்து நலத்திட்டங்களை பயன்படுத்தலாமா என்ற எண்ணத்துல கூட என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. ஒரு மாத காலம் காஷ்மீர் எல்லை அமைதியாக இருந்தது. ஆனா ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா நீண்ட துப்பாக்கி சூடு நடந்தது. அது எதுக்குன்னு பார்க்கலாம். ஏதோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் பாகிஸ்தானை நேரடியா எதிர்கொள்ற மாதிரியும், பாகிஸ்தான் என்ன மாதிரி சதி வேலை பண்ணு என்பது இந்தியாவுக்கு தெரியாதது போலும், இப்படி தொடர்ச்சியாக அத்துமீறல் என்பது இந்தியாவை சீண்டி பார்க்கின்ற ஒரு விடயம். இந்த நயவஞ்சக தனம் எதுக்கு என்று நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஹெலிதா என்ற ஏவுகணை ஐந்து வகைப்படும். இந்த ஐந்து வகையும் பாத்தீங்கன்னா டிஆர்டிஓ நேற்று கேஎச்எல் துருவ ஹெலிகாப்டர்ல பொருத்தி அதிரடியாக சோதனை செஞ்சிருக்காங்க. அதனுடைய திறன் பற்றி பார்க்க போறோம். அதை தொடர்ந்து 3000 வீரர்களை கொண்டு 3 பட்டாலியனை வந்து இந்தியா புதிதாக அமைக்க போகுது. 2013 வந்து 17 மலைகளில் வந்து புதிதாக பட்டாலியன்களை வந்து உருவாக்க வேண்டும் என்பது இந்தியாவுடைய ஆசையாக இருந்தது. அது இந்த இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து பட்டாலியனை உருவாக்க போறாங்க என்ற விஷயத்தை முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். சரிங்க, இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா நேத்து சோபியான் மாவட்டத்தில் இந்த பட்காம் என்ற ஊரில் பார்த்தீங்கன்னா அத்துமீறி நம்ம இந்திய ராணுவத்தின் மீது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அது சும்மா விடுவாங்களா? உடனடியாக 3 பயங்கரவாதிகளும் போட்டு தள்ளிட்டாங்க நம்ம இந்திய ராணுவம். கூடுதலாக அந்த சோபியான் மாவட்டம் முழுவதும் நம்ம இந்திய ராணுவம் காஷ்மீர் போலீஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதம் அமைதியாக இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ எப்படி திடீரென தாக்குதல்? அதுக்கு பிறகு இன்னைக்கு பாருங்க, ஸ்ரீநகர்ல பதக் என்ற இடத்துல அத்துமீறி நம்ம இந்திய ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. சுதாகரித்து கொண்ட நம்ம இந்திய ராணுவமானது அவங்க பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்கு. அப்படி இருந்தாலும் 2 காவல்துறையினர் வந்து காயம்பட்டிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஆடா ஒண்ணும் இல்லைங்க. 24 நாட்டு தூதுவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு வந்தாங்க. வந்து அவங்க வந்து 370 முன்பு எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது என்று பார்வையிட்டு விட்டு பல சர்வதேச அமைப்புகளிடம் போய் சொல்லுவாங்க. இந்தியா சொன்னது உண்மைதான், நல்ல மாற்றம் வந்திருக்கிறது. முன்பு போல எங்கும் இராணுவத்தின் மீது கல் எறிதலோ அல்லது எல்லா தெருவுகளையும் இராணுவம் சுற்றி திரிவதோ மக்கள் வீட்டிலேயே அடைந்து கிடப்பதோ பல இராணுவ அதாவது பல பயங்கரவாத குழுக்கள் வந்து அங்கே உருவாகி இருப்பதோ கிடையாம அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க இருக்காங்க. விவசாயம் நல்லா நடக்குது, வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி பள்ளிகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்குது, போற்றி கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி ஒரு நல்ல அபிப்பிராயமானது காஷ்மீர்ல உருவாக்கப்பட்டிருக்குது. பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, 370 நீக்கிட்டாங்க காஷ்மீர், அவ்வளோதான் போச்சு, உரிமை இல்லாமல் போச்சு, அது இல்லாமல் போச்சு, இது இல்லாமல் போச்சு அப்படின்னு கதறிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரி, ஒவ்வொரு முறையாக கதறுவாங்க பாகிஸ்தானும் ஜம்மு காஷ்மீர் அரசியல்வாதிகளும். அதுக்கு ஏற்றார் மாதிரி நம்மளும் வந்து பாகிஸ்தான் மாதிரியோ ஒரு சீனா மாதிரியோ அந்த நாட்டில் நடக்கின்ற மனித உரிமைகளை வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச சமூகங்களிடத்தில் மறைப்பாங்க. ஆனால் இந்தியா மறைக்க விரும்பலை. ஏன்னா நம்ம நாட்டு பகுதி, நம்ம நாட்டு மக்கள், நாம தான் வளர்ச்சி பாதையை கொண்டு வரணும். அதுக்கு சர்வதேச சமூகங்கள் வந்து பார்த்துட்டு போகும்போது ஏதாவது நல்ல ஆலோசனை தருவாங்க. அதனால எப்போதும் மறுப்பதே கிடையாது. 370 நீக்கிய போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து பார்த்தாங்க, இடையில வந்து பார்த்தாங்க, இப்போ மீண்டும் நேற்று இன்னைக்கும் முழுவதும் சுற்றி பார்த்தாங்க. இப்படி அமைதியா இருக்குது ஜம்மு காஷ்மீர் என்ற ஒரு சர்டிபிகேட் கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக ஒரு மாசமா அமைதியா இருந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் 2 நாளா வந்து எல்லையில பெரிய தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதனால என்ன பெருசா வந்து நடந்தது? நம்ம என்ன ஒட்டுமொத்த எல்லைக்கும் போய் பார்க்க போறோம்னு அவங்க சொல்ல போறாங்க? கிடையவே கிடையாது. ஆனா அவங்களுடைய எண்ணம்லாம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி தாக்குதல் நடத்தினா செய்தித்தாள்கள் வந்து ஜம்மு காஷ்மீர் செய்தித்தாள்கள் பெரிய விஷயமா வரும்.
இந்தியாவால வந்து 370 நீக்கிய பிறகு காஷ்மீர்ல பெருசா எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வர முடியல. எல்லாம் அந்த மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான், அந்த மக்களுடைய உரிமையை பறிப்பதற்காகத்தான், அந்த நிலங்களை வந்து இந்தியாவுடைய பிற பகுதி மக்கள் எல்லாம் வாங்கி குவிப்பதற்காகத்தான், இது என்று கட்டமைப்பதற்காக இந்த மாதிரி ஒண்ணு நிலையை உருவாக்கணும், பொய் செய்தி உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி துப்பாக்கி சூடலாம். ஆனா இந்தியா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் எல்லையில எப்போதும் சரி முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்ப கவனமா வந்து பாதுகாத்துட்டு இருந்தது. அதனால பாகிஸ்தானுடைய நரி திட்டம் நமக்கு தெரியாததும் இல்லை, அதனால அவங்களை திருப்பி அடிக்க முடியாம ஒரு நிலையிலும் நம்ம இல்லவே இல்லை. இப்ப ஹெலித ஏவுகணையை பற்றி பார்த்துடலாம். இதுல அஞ்சு டைப் இருக்கு, அஞ்சு டைப்பும் இந்த துருவா ஹெலிகாப்டர்ல வச்சு நம்ம டிஆர்டிஓ ஆனது சோதனை செய்திருக்கு. நம்ம கிட்ட ஏற்கனவே ராணுவத்திடமும் வந்து விமானப்படையிடமும் இந்த ஏவுகணை இருக்கிறது. குறுகிய தொலைவு 7 கிலோமீட்டர் சென்று இலக்கை தாக்கக்கூடிய திறன் படைத்தது. நம்ம கிட்ட ஏற்கனவே இருந்தாலும் கூட அதெல்லாம் பழசு, தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்றார் மாதிரி சோதனை செஞ்சு பார்க்கணும். அந்த திறனுடன் இருக்குதா இல்லையா, அந்த திறன் போதுமா இல்ல மேம்படுத்தப்பட வேண்டுமா, பல்வேறு கட்ட ஆய்வுக்கு பிறகு 7 கிலோமீட்டர் சென்று சரியா சென்று தாக்கியிருக்கு. அதை வந்து நேற்று செய்திருக்காங்க, இதுக்கு நாகம் என்று பெயர் வச்சிருக்காங்களாம் அந்த ஹெலிதா ஏவுகணைக்கு. நேற்று இந்தியா அதிரடியாக சோதனை செஞ்சிருக்கு. அதற்கு பிறகு 3000 ராணுவ வீரர்களை கொண்டு 3 புதிய பட்டாலியன்களை உருவாக்க போறது இந்தியா. இப்போ பாகிஸ்தான், அதுக்கு பிறகு சீனா, இது ரெண்டும் எதிர்காலத்தில் அமைதியாகவே இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஏதாவது நல்லது நடந்துவிடக்கூடாது என்று எப்போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக செயல்படுகின்ற ரெண்டு நாடு. அதனால எல்லையில படையை கொண்டு போய் சேர்க்கணும்னா 6 மாதங்களாக தான் முழுசா படையை கொண்டு போய் எதிரியை எதிர்கொள்வதற்கு. அப்படி இருக்கும்போது புதிய பட்டாலியனை உருவாக்குவதற்காக இந்தியா முயற்சி செய்திருக்கு. 2013 17 மலைகளில் வந்து புதிய பட்டாலியனை உருவாக்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் முறையாக வழங்கப்பட்ட அனுமதி பார்த்தீங்கன்னா சென்ற வாரம் தான் வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இப்போ புதிதாக 3 பட்டாலியனை 3000 ராணுவர்கள் கொண்டு அமைக்கப்பட போகிறது. பொதுவாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா மனித சக்தியை கூட்டுகின்ற பொழுது எதிரியை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு நன்றாக கிடைக்கிறது என்ற அடிப்படையில், எல்லை மறுசீராய்வு என்ற அடிப்படையில் தொடர்ச்சியான நிகழ்வின் ஒரு பகுதியாக இந்த 3000 ராணுவர்களை கொண்டு 3 பட்டாலியன்களை உருவாக்க போகிறாங்க. முதல்ல அத்தியாவசியமாக இருக்கிற எங்கெந்த இடத்துல, முதல்ல சீக்கிய பட்டாலியன், ரெண்டாவது குமாயூன் பட்டாலியன், 3 வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ரைஃபிள் பட்டாலியன். இந்த இடத்துல வந்து படைவீரர்களை இன்னும் அதிகப்படுத்த போகிறாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், 400 பட்டாலியன்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஏற்கனவே நம்ம இந்திய ராணுவத்தில் இருக்குது. இப்போ நிதி பற்றாக்குறை அடிப்படையில் முதல் முதலாக மேற்கு வங்காளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பனகரை தலைமையிடமாக கொண்டு ஒரு பட்டாலியன் அமைக்க போகிறாங்க. இது உத்தராகண்ட் வந்து அணுகுவதற்கு சீனாவுக்கு வழியாக இருக்கும். அதைத் தொடர்ந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். மதுராவை தலைமையிடமாக கொண்டு ஒரு பட்டாலியனை இப்போ உருவாக்க போகிறாங்க. அதைத் தொடர்ந்து சீனாவை எதிர்கொள்வதற்காக புதிதாக 2 மலைகளில் வந்து 1000 பேர் கொண்ட புதிய ராணுவ பட்டாலியனை எதிர்காலத்தில் உருவாக்க போகிறாங்க. ஜம்மு காஷ்மீரிலும் பார்த்தீங்கன்னா கூடுதல் பட்டாலியனை உருவாக்க போகிறாங்க. அதைத் தொடர்ந்து பஞ்சாப் மாநிலத்திலும் கூடுதலான பட்டாலியனை உருவாக்க போகிறாங்க. அப்படி இல்லை என்றால் வச்சிங்களேன், நம்ம எதிரியை எதிர்கொள்வது சாத்தியக்கூறே இல்லாததாக உருவாகதாக இருக்குது. எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏடா போப்பா, ஒருவேளை இன்னைக்கு கல்வான்லேருந்து படையெல்லாம் பின்வாங்கிட்டு இருக்காங்களே, அதனுடைய அடிப்படையில் இப்போ பட்டாலியனை இந்தியா வந்து அதிகரிக்குதோ அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே நான் வந்து காலையிலே பேசியிருப்பேன், இப்போது நம்ம இந்தியா வந்து எதிரியை எதிர்கொள்ள விட வேண்டும் என்றால் நம்ம வந்து பழமையான போர் முறையில் இருக்கவே முடியாது. ஒவ்வொரு நொடி பொழுதும் தன்னை வந்து புனரமைத்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் எதிரியை வந்து வலுவாக நம்ம எதிர்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லை என்றால் நாம் வந்து இந்த எதிரியிடம் தோற்பதற்கான நம்மையே வழியை போட்டு கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும். விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எண்ணமாக இருக்குது. அதுக்காகத்தான் நம்மக்கிட்ட இருக்கின்ற இராணுவ வீரர்களை வந்து வெறுமனே வந்து ஒரு குளோனில் அடைச்சி வச்சுட்டு அவங்களுக்கு சோத்தை போட்டுட்டு சம்பளத்தை கொடுத்துட்டு போகிறது கிடையாது. தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் தேவையான விகிதத்தில் படையை முன்னகர்த்த வேண்டும் என்றால் அதிகப்படியான பட்டாளியங்களை உருவாக்கப்பட வேண்டும் என்பது இந்தியாவோட எண்ணமாக இருக்குது. அப்படி தான் 17 மலைகளில் இந்தியா புதிய பட்டாளியங்களை உருவாக்க போகுது. இப்போது 3 பட்டாளியங்களை உருவாக்குது. இப்படி எல்லை முழுவதும் படையை குவிக்கின்ற பொழுது எதிரிகளுக்கு நம்ம 2 செய்தியை சொல்கிறோம், எங்களை தொட்டு பார்க்க முடியாது, பழைய இந்தியா கிடையாது. இன்னொரு விடயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எதிரிக்கு உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல் நம்ம தரணும். எப்பா இந்த பக்கம்லாம் இனி அத்துமீறவே முடியாது, அத்துமீறோம்னா செம்மாட்டி கொடுப்பாங்க என்ற ஒரு செய்தியும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிரிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால பட்டாலியனை வந்து இப்போ புதுசாக இந்தியா உருவாக்க போகுது. நிதி பற்றாக்குறை காரணமாக தற்போதைக்கு 3, அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 17 மேலான மலைகளில் அதிகமான பட்டாலியனை இந்தியா உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கூடுதலான ஆயுதங்கள் வந்து விமானப்படைக்கும் அதேமாதிரி இராணுவத்துக்கும் காலாட்படைக்கும் வந்து இந்தியா கொடுக்க போகிறது. அதற்காக உயர் அதிகாரிகளுக்கு வந்து இந்தியா இப்போது
தளபதி ரேஞ்சில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ஒரு 500 கோடி அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு போர் சூழலை 15 நாள் வந்து மெயின்டைன் பண்ணுவதற்கு, நேரடியாக 15 நாள் நேரடியான வந்து சண்டையை போடுவதற்காக, 15 நாளுக்கு தேவையான ஆயுதங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும், அதற்கான ஆயுதங்களை வழங்குவதற்கும் தளபதி ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு 500 கோடி, அதுக்கு கீழே இருக்காங்க பாருங்க லெப்டினன்ட் ஜெனரல் அவங்களுக்கு வந்து 200 கோடி ரூபாய், அதற்கும் கீழே இருக்காங்க பாருங்க கர்னல் அவங்க 100 கோடி ரூபாய்க்கு. தான் எந்த இடத்துல வந்து பட்டாலியனை உருவாக்கிறோமோ அங்கே இருக்கிற இராணுவ வீரர்களுக்கு என்ன தேவையாக இருக்கோ, எதிரி எதிர்களுக்கு என்ன மாதிரியான ஆயுதங்கள் வாங்கப்படுகிறதோ, சூழ்நிலையை சமாளிப்பதற்காக அந்த தளபதிகள் வந்து ஆயுதங்களை வாங்கி வைத்துக் கொள்வதற்கும் எதிரியை தாக்குவதற்கு பயன்படுத்துவதற்குமான சுதந்திரமான நிதி பகிர்வளிவும் பார்த்தீங்கன்னா இந்தியா கொடுத்துருக்கு. 200 கோடி ரூபாய், 100 கோடி ரூபாய், 500 கோடி ரூபாய் என்று கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி, உடனடி தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆயுதங்களை வாங்கி பயன்படுத்துவதற்கான அதிகாரமும் கொடுத்துருக்கு. இப்படி வந்து அதிகாரத்தை பரவல் செய்வதும், அதே மாதிரி இராணுவத்தை நாடு முழுவதும் பரவலாக்கப்படுவதும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக இந்தியா மாறிக்கிட்டு வருது. இந்தியாவை டச் பண்ண முடியாது என்பதை எதிரிக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி நண்பர்களே, இன்னொரு நல்ல விடைகள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.